ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். குருவடி சரணம் திருவடி சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜோதிட வாசஸ்பதி எஸ் ரங்கவேல் வழங்கும் இன்றைய அமைப்பு செவ்வாய் பகவான் நிலமகனான செவ்வாய் பகவானை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ. உங்கள் அனைத்து நல்லுள்ளங்களும் வாழ்த்துக்களின் சார்புடனும் இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அப்போ அவர் வணங்கிட்டு இதை சொன்னதா இந்த வீடியோவுக்கு நல்ல பொருத்தமா இருக்கு. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தேவி தன்னோ பௌமம் பிரச்சோதயாத். அப்போ வந்து அவர் வணங்கினாவே வீரம் வரும், வெற்றி வரும், விவேகம் வரும். மிக முக்கியமாக ஜோதிடக்கலையில் அங்காரகன் என்றும் செவ்வாய் என்றும் குஜன் என்றும் சேய் என்றும் சொல்லப்படுபவர் ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஆவார். மக்களின் வாழ்வில் பங்கும் நிறைவே இருக்கிறது. சூரிய பகவானை ராஜா என்றும் சந்திரனை ராணி என்றும் அழைக்கும்போது இவரை சேனாதிபதி என்று அழைக்கப்படுகிறார்கள். அதற்கு காரணம் நவக்கிரக பரிபாலனத்தில் முக்கியத்துவம் பெறுகிறார். மூர்த்தி சிறியதாயினும் கீர்த்தி பெரிது என்ற வசனம் ஜோதிட சாஸ்திரத்தில் இவரை குறிப்பிடக்கூடியதாகவே மிகவும் பொருந்தி இருக்கிறது. நவக்கிரக பரிபாலனத்தில் மொத்தம் 9 உறுப்பினர்கள். மற்ற 8 பேரும் அவர்கள் 6 தலைமுறை அல்லது 7 தலைமுறைக்கு முன்பே தோன்றினவர்கள் தான். அவர்கள் எல்லோருமே படைப்பு கடவுளான நான்முகன் தோற்றுவித்த சப்தரிஷிகள் வழிவந்தவர்கள் தான். இதை இந்த அமைப்புப்படிதான் என்னுடைய கதை. சப்தரிஷிகளில் 7 7வது மகரிஷி வசிஷ்டர். இவருடைய 7வது வாரிசு பரத்வாசர். பரத்வாசரை பற்றி ராமாயணம் படித்தவர்களுக்கு நன்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவருடைய தாயார் பூமாதேவி ஆகும். ஏன்னா நான் உன்ன கதை சொன்னா நிறைய போயிரும். இவருடைய தாயார் வந்து பூமாதேவி. அது கதை சொன்னா இந்த அதாவது வந்து ஒரு நாள் ஃபுல்லா சொல்லணும். அத்தனை கதை இருக்குது. அவர் பிறந்த குடும்பம் இனிய குடும்பமாகவே அமையவில்லை. இவருடைய தந்தை முறைப்படி எவரையும் மனம் செய்து கொள்ளாமல் இறுதி வரையில் தனியாகவே துறவியாக வாழ்ந்து விட்டார். என்றோ ஒரு நாள் நதிக்கரையில் கண்ட அவர் அன்னையை கூடி அவரை பெற்றார். ஆகவேதான் அவர் குடும்பஸ்தான 2 இல்லம், சுகஸ்தானமாக 4 இல்லம், கலசஸ்தான 7 இல்லம், மாங்கல்ய மர்மஸ்தானமான 8 இல்லம், ஆயனசயன போகஸ்தானமான 12 இல்லம் ஆகிய 5 இடங்களில் அவர் எங்கிருந்தாலும் அந்த ஆடவருக்கு அல்லது பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடிய அங்காரக தோஷத்தை அவர் ஏற்படுத்துகிறார். இப்படி சூரிய மண்டலத்தில் சூரிய பகவானை சுற்றி வரும் கோள்களில் செவ்வாய் பகவான் 5வது கோளாகும். செவ்வாய் கிரகம் என்றும் அவரை சொல்வார்கள். அவர் கோள் செந்நிறமாக காணப்படுவதால் இந்த பெயர் ஏற்பட்டது. சூரிய பகவானிடமிருந்து 14.15 கோடி மைல் தூரத்தில் அவர் இருக்கிறார். அவரது குறுக்களவுகள் 4200 மைல்கள். சூரியனை ஒருமுறை சுற்றி வர 687 நாட்களை எடுத்துக்கொள்கிறார். சூரியனை சுற்றும் பாதையின் சுற்றளவு 88.94 கோடி மைல்களாகும். மணிக்கு 53,942 மைல் வேகத்தில் சூரியனை சுற்றுகிறார். அதுபோல செவ்வாய் மண்டலமான அவர் பகுதியில் காற்றும் நீராவியும் இருப்பதாக அங்கு உயிரினம் வாழ்கின்றதாகவும் பூலோக விஞ்ஞானிகள் கண்டுள்ளனர். அதே மாதிரி வந்து மார்ஸ் என்று பெயர் அவருக்கு. இப்பொழுது அவர் அதாவது வந்து அவருடைய ஒரு அமைப்பு. அவருடைய ஆட்சி இல்லங்கள் மேஷம் விருச்சிகம். மகரம் வந்து அவருக்கு உச்ச வீடு. கடகம் வந்து நீச வீடு. மகரத்தில் 28 பரம உச்சம், கடகத்தில் 28 பரம நீசம். மேஷத்தில் மூலத்திரிகோண பலமும் ஆட்சி பலமும் கலந்திருக்கிறது. மிதுனம் கன்னியில் பகையும், சிம்மம் தனுசு மீனத்தில் நிற்கும், ரிஷபம் துலாம் கும்பம் ஆகியவற்றிலும் சமத்துவம். 27 நட்சத்திரங்களில் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரங்களில் அவருடைய ஆதிபத்தியம் சாரம் பெற்றவை. இவை ஒன்று கொண்டு திரிகோண நட்சத்திரங்கள் ஆகும். இவை சிரசு நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரங்கள் முதல் 2 பாதங்கள் ஒரு ராசியில், பின் 2 பாதங்கள் மறு ராசியில் இடம்பெற்று இருப்பவை. அதனால் இவற்றை உடலற்ற நட்சத்திரங்கள் என்று கூறுகிறார்கள். சூரியன் சந்திரன் குரு மூவரும் நண்பர்கள். சுக்கர பகவான் சனி பகவான் சமக்கிரகங்கள். புதன் ராகேது ஆகியவர்கள் பகைவர்கள். இப்போ அவருடைய மூலத்திரிகோண ராசியிலே சூரியன் உச்சம், சந்திரன் புதன் சுக்கிரன் சமம், குரு நட்பு, ராகேது பகை. ஆட்சி வீடான விருச்சிக ராசியில் சூரியன் குரு நட்பு, புதன் சுக்கிரன் சமம், சனி பகவான் பகை.
ராகு இது வந்து உச்சம் சந்திரன் நீச்ச நயனமும் கிரக அமைப்புகள் இடம்பெறுகின்றன அதாவது சுப விரயங்கள் விவாக செலவு தேவாலய செலவு ஞான விஷயம் சங்கீத விஷயம் போன்றவற்றுக்கான செலவுகளாகும் கர்மகாரிய செலவு மருத்துவ செலவு வழக்கு வியாபார செலவு சூதாட்ட செலவு இன்ப நாட்ட செலவு போன்ற செலவுகளாகும் அவர் வந்து ஆண்கிரகம் பரத்வாசரையுடைய மகன் அவரது கோத்திரம் பரத்வாசர் கோத்திரமாகும் அவரது உருவம் முக்கோண உருவம் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் செந்நிற மேனியர் ஸ்ரீ முருகப்பெருமானை அதிதேவதையாக கொண்டவர் துவரை தானியம் அவருக்கு பிரீதியாகும் செண்பக மலரால் செய்யப்படும் பூசியை மகிழ்ச்சியுடன் அவர் ஏற்றுக்கொள்வார் நவரத்தனங்களில் பவளம் அவருடைய ஆதிக்கமாகும் கருங்காலி சமைத்து கொண்டு அவரை யக்ஞம் செய்து வழிபடலாம் அவருடைய வாகனம் அன்னப்பறவை சத்திரிய ஜாதி என் இனம் அவருடைய தேவியின் பெயர் அவருடைய மனைவி பெயர் சக்தி தேவி குறுகிய உருவம் குறுகியதாக இருக்கும் தெலுங்கு பாஷைக்கு அவர் அதிபர் குரூர குணம் கொண்டவர் பித்த நோய்களை காப்பவர் துவர்ப்பு சுவை அவருக்கு பிடிக்கும் செம்பு என்னும் தாமிர உலோகத்துக்கு அவர் அதிபதி செந்நிற வஸ்திரம் அணிவதையே அதிகமாக விரும்புவர் அவர் ஆட்சி உச்சம் நீச்சம் மூல திரிகோண படம் ஆகிய நான்கும் சரராசிகளே அமைகின்றன பௌம வாரம் மங்கள வாரம் செவ்வாய்க்கிழமை எனப்படும் கிழமை அவருடையது இது இரு கண்கள் இல்லாத வாரம் என்பதால் இதில் உலகோர் யாவரும் திருமணம் செய்வதில்லை மூளைக்கு காரகம் வைப்பவர் அவர் தமோ குணம் பெற்றவர் சுடச்சுட புசிக்கும் தன்மையுள்ளவர் பஞ்சபூதத்தில் பிருத்திவி எனப்படும் பூமிக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் அஞ்சாம் இடத்தில் இருந்தால் அதாவது ஜாதகருடைய தாய் மாமனுக்கு ஆகாது அதுபோல சனியோ சூரியனோ ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தாலும் அந்த குழந்தையின் தாய் மாமனுக்கு ஆகாதாம் அதற்கான பாடல் ஐந்தினில் ரவி காரை அங்காரகனோடு அரவக்கூடியின் துஞ்சுமாமன் என்று சொல்லவும் பேரும் உண்டோ மிஞ்சியே இருந்துட்டாலும் மீளாத அவர் குடும்பம் பஞ்சுபோல் பறக்க செய்யும் பாலகன் பிறந்த பின்னே அதே மாதிரி வந்து அஞ்சாம் இடத்துல சனி கூடியிருந்து அவரை வேறு எந்த கிரகம் பார்க்கல அப்படின்னு சொன்னா அதாவது வந்து அவர் வந்து ரெண்டாம் தடவை கல்யாணம் அதாவது வந்து அவர் ஒருத்தருக்கே கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணி இருக்கிறவங்க தான் கல்யாணம் நடக்கும் அவருக்கு என்ன காரகம் உத்தியோக காரகம் சகோதர காரகம் பூமி காரகம் கர்ம காரகம் மங்கள காரகம் மூளைக்கு காரகம் போர் ராஜபேட்டி ஆயுத பயம் வழக்கு பிரச்சனை செவ்வாய் தோஷ பாதிப்பால் ஏற்படும் கடவுமணி பிரச்சனையாகும் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும் இவருடைய பார்வை வந்து நாளிகையில் எட்டாம் பார்வையாகும் ஒரு ராசி இல்ல ஒரு ராசி வீட்டை ஒன்றரை மாதங்கள் வரையில் அவர் சஞ்சாரம் செய்வார் சில சமயங்களில் ஐந்தாறு மாதங்கள் வரை கூட ஒரே ராசியில் இல்லத்தில் சஞ்சரிப்பதுண்டு ஒரு தரம் ராசி சக்கரத்தை சுற்றி வர ஒன்றரை ஆண்டுகள் ஆகின்றன அவர் சூரியனை சந்திக்க ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றன குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் போன்றவரை ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை சூரியனால் சந்திக்க முடிகிறது இப்போ அவருக்கு அசங்க தோஷம் எத்தனை டிகிரியில் சூரிய பகவான் பதினேழு நெருங்கி வரும்போது பதினேழு பாய்க்கு மேல் அதிகமாக செல்லும் வரையில் உள்ள காலத்தில் அவர் அஸ்தங்கமாவார் அஸ்தகம் என்பது சூரிய ஒளியுடன் கூடிய சுப ஒளியை இழப்பதை குறிக்கும் மக்ரகதி ரிட்ரோகிரேஷன் அவருக்கு ஆறாம் இல்லத்தில் சூரியன் பிரவேசமான பத்து நாட்கள் முதல் எட்டாம் இல்லத்தில் சூரியன் பிரவேசமான பத்து நாட்கள் வரை மக்ரகதியில் சஞ்சரிப்பார் இப்படியாக செவ்வாய் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வக்கரகதியில் இரண்டு மாதங்களுக்கு அதிகமாக சஞ்சரிப்பார் ஒரு முறை வக்கரத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் அடுத்த வக்கரமடைய ஆகும் கால அளவு அவருக்கு மட்டும்தான் அதிகமான கால அளவு இருக்கிறது கூட்டுக்கிரக அமைப்பில் கிரக சக்தியில் ஏறு வரிசையில் பார்ப்போமானால் எனது சக்தி இரண்டாவது சக்தியாக இருக்கிறது மற்ற கிரகங்களின் பலம் ஏறு வரிசையில் எப்படி புதன் அங்காரகன் சனி குரு சுக்கிரன் சந்திரன் சூரியன் ராகியதாகும் எண்கணித வரிசையில் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழாம் தேதிகளில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவருடைய ஓட்டம் எப்படி கோச்சார முறையில் செவ்வாய் பகவான் ஒரு நட்சத்திர பாதகத்தை கடக்க அஞ்சு நாட்கள் ஆகின்றன அறுபது நாளிகை நேரம் கூடிய ஒரு நாளில் ராசி இல்லத்தில் கடந்து செல்லும் தூரம் முப்பத்தோரு கலை இருபத்தாறு விகலை அறுபது விகலை ஒரு கலை அறுபது கலை ஒரு பாகையாகும் சனி பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதாக இருந்தாலும் அல்லது இருவரும் ஒருவர் சமசப்தம் காலத்தில் அரசியல் குழப்பம் அரசாங்க மாற்றம் போர் தொடங்குவது கடும் பஞ்சம் பிரளயம் பூகம்பம் புயல் எரிமலை வெடிப்பது மின்சாதன நிலையங்கள் தீக்கிரையாவது சேதப்படுத்துதல் வாகன விபத்துகள் ஏற்படுவது ஆகியவை நடைபெறும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆண் குழந்ததா பிறக்கும் அந்த இரண்டாம் இடத்தில் அவர் இருந்தால் ஜாதகருக்கு கல்வித்தடை பலமுறை உண்டாக்கி மறுபடியும் மீண்டும் தொடர்வார் கொடிச்சிட்டு கொண்டு பிறப்பது ஜனன காலத்தில் ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ராகு பகவானும் அல்லது கேது பகவான் கூடிய இந்த லக்னத்தை பார்த்தால் அந்த குழந்தை கொடிச்சிட்டு கொண்டு பிறக்கும் இந்த கூட்டு கிரக அமைப்பு அந்த குழந்தையின் ஜன லக்னத்தில் இருந்தாலும் இத்தகைய கொடிச்சிட்டு கொண்டு பிறக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டாகும் இப்படிப்பட்ட லக்னத்தை குரு பார்த்தால் இது கருங்குடியாகும் கேது பார்த்தால் செங்குடி என இருக்கும் அதே மாதிரி வந்து சனியும் செவ்வாயும் பார்த்தால் கூட கொடிச்சிட்டு கொண்டு பிறப்பதோ அல்லது மாலை போட்டு கொண்டு பிறப்பதோ இருக்கும் என்பது அனுபவத்தில் மட்டுமல்ல நீங்கள் கண்டுபிடிக்கலாம்
அதாவது 12ஆம் இடத்துல இருந்தா செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சம்பாதிச்ச சொத்தை யாவையும் தெரியாம புதைச்சு வச்சு போட்டு இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க எல்லாம் பணமெல்லாம் எப்படி புதைச்சு வைக்கிறாங்க, பணம் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி காலமாக வேந்தனில் அங்காரகன் சால நிற்க தனித்து கண்ணோக்கரில் ஞானமித்தில் புதைத்திட்டு நற்பொருள் வாழைக்கே தேடியறியாமல் மறக்கமே. அதே மாதிரி வந்து சூரியன் செவ்வாய் அதாவது வந்து ஒரு ரெண்டு பாதத்துக்குள்ள ஒன்று சேர்ந்திருந்ததுன்னா இடு செவ்வாய் கதிர்கூடி ஓரில் நின்றால் இவள் வாலிபந்தனில் அமங்கலையாவாள் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அது உண்மைதான் இல்லை என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து மாரகத்தின் திசையிலேயே வரு நான்காம் திசை சனியே வந்துட்டாலும் பாதனுக்கு சுதன் செவ்வாய் ஐந்தாவது திசையை வந்துட்டாலும் பேருதித்து ஆறாவது திசை அரசரானாலும் பின்பு ராகு செய்து ஏழாம் திசையான மரணம் தின்னந்தானே அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி திதிசூனிய அமைப்பு படி சஷ்டி திதி நடைபெறுவது மேஷம் சிம்மம் ஆகிய இரு ராசிகள் திதிசூன்யத்துக்கு ஆளாகின்றன. ஆகவே இந்த ராசி அதிபதிகளும் அங்காரகனுக்கு சூரியனுக்கு திதிசூன்யம் ஏற்பட்டு அவற்றின் காரக பலன் சிலவும் ஸ்தான பலன் சிலவும் செயல்படாமல் பலம் விட்டு போய்விடுகிறது. நவமி தசமி திதிகள் நடைபெற்ற காலங்களில் சிம்மராசியும் விருச்சிக ராசியும் திதிசூன்யம் தோஷத்துக்கு ஆளாகின்றன. அதனால அந்த மாதிரி ஒரு அமைப்பு. பொதுவாக வந்து இந்த அமைப்பு அப்போ அவருக்கும் சொத்துக்கும் என்ன தொடர்பு? உலகில் சிலருக்கு தான் வீடு நிலபுலம் கட்டடம் மனை போன்ற ஸ்திர சொத்துக்கள் அமைந்திருக்கின்றன. பலருக்கு சொந்தமாக வீடு வாசல் இல்லாமல் போகின்றது. வாடகை வீட்டில் தான் குடி இருந்து வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இது ஏன் என்று சொல்லலாம். சொந்தமாக வீடு வாங்கவோ அல்லது மனை வாங்கி வீடு கட்டவோ கூடிய பொருளாதார நிலை பெரும்பாலருக்கு ஏற்படுவதில்லை. இதற்கு காரணம் இப்படிப்பட்டவர்கள் ஜனஜாதகத்தில் பூமி மற்றும் சொத்துக்கான யோக வாய்ப்பு கொஞ்சம் கூட அமையும் இல்லை என்பது அடிப்படை காரணமாகும். பூமி முதலான சொத்துக்கள் சொந்தமாக அமைவதற்கு பற்பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒரு கிரக அமைப்பு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து உங்களுக்கு நீங்கள் உறுதியாக நம்பலாம் பூமி முதலான சொத்துக்களுக்கு அவருடைய அனுகிரகம் வேண்டும். அதாவது நல்லா இருக்கணும். அதாவது விருச்சிக லக்கணமாக இருந்ததுன்னா உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் அவர் நல்லா இருக்கணும். சன்ம லக்கணங்கள் விருச்சிகமேகையை நிகழ்ந்த மனையை செய்ய நின்று பார்க்கில் நிலமெல்லாம் புறந்தரலும் ராஜயோகம். அதாவது லக்னம் விருச்சிகமாக இருந்து செவ்வாய் பார்த்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து சூரியனுக்கு 12 இருந்தால் அது சிவயோகம். பங்கமில்லா வீதரசன் பரந்தி இரண்டாம் இடத்தில் தங்க நல் வீடு கட்டி சகல பாக்கியமும் சேர்ப்பான். இங்குதன் வியத்தான் தன்னோடு எத்தனை கிரகம் கூடும் சங்கேத்தானை வீடு கட்டி சமத்தந்தானே அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து நூதனமான வீடு கட்டுவர் யார்? அரசைகள் வாகன ஸ்தானாதிபதி நின்ற ராசி அன்போடு நல்லூர் வீடாய் பணவர கேந்திரமே உரசரி சனித்த சிறு கூடத்தை மாடாரங்கமாம். ஜென்ம லக்னத்துக்கு 4ஆம் இல்லம் வாகன ஸ்தானமாகவும் இதுவே பூமி ஸ்தானம் என பெயர் பெறுகிறது. இந்த ஸ்தானாதிபதி யாராயினும் அவர் சுபர் இல்லங்களில் இருந்தாலும் 2, 5, 8, 11 இடங்களில் இருந்தாலும் பணவர ஸ்தானத்தில் இருந்தாலும் ஜென்ம லக்னத்துக்கு 1, 4, 8 கேந்திர ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர் பிறக்கும் போது சிறு குடிசை வீட்டில் பிறந்திருந்தாலும் தமது வாழ்நாளில் பெரிய மாட மாளிகையை போட்டு நூதனமான வீடு கட்டக்கூடியவர் இதற்கான பாடல் தான் இது. ஆகவே நீங்கள் அனைவரும் செவ்வாய் பகவான் நல்லாசியுடன் நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அஸ்ட்ரோ தங்கவேல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதருடன் ஜோதிட வாசஸ்பதி ஸ்ரீ தங்கவேல் 96 26 33 7 556 வளமுடன் வாழ்க. குட் லக்.